கோவை ஹோப் காலேஜ் பகுதி மசக காளிபாளையம் சாலையில் லால் பகதூர் நகர் உள்ளது இதில் ஏராளமான குடியிருப்புகள் மற்றும் கடைகள் உள்ளன இந்த சாலையில் எந்நேரமும் அதிகமான போக்குவரத்து உள்ளது இந்நிலையில் கடந்த மூன்று மாதமாக அப்பகுதிக்கு டி என் சி எக்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் டூ என்ற எண் கொண்ட வெள்ளை நிற இருசக்கரத்தில் வாகனத்தில் வரும் நபர் வாகனத்தை பால அருகே உள்ள ரிலையன்ஸ் கடை முன்பு நிறுத்திவிட்டு அங்கிருந்து ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டுக் கொண்டு தனியார் தங்கும் விடுதியை ஒட்டியுள்ள காம்பவுண்டுகள் நுழைவதும் பின்னர் ஒரு மணி நேரம் கழித்து வெளியே சென்றுள்ளார் இவ்வாறு கடந்த மூன்று மாதங்களாக இந்த நபர் தனது வாகனத்தை பல இடங்களில் நிறுத்திவிட்டு சில குறிப்பிட்ட வீடுகளை பகலில் ஆட்கள் இல்லாத வீட்டில் நுழைவதும் வெளியே எடுத்து செல்லும் வீடியோ காட்சிகள் பதிவாகியுள்ளது மேலும் இந்த நபர் தீபாவளிக்கு முந்தைய இரண்டு நாட்கள் இரவு நேரங்களிலும் அப்பகுதியில் நடமாடியுள்ளார் பின்னர் தனியார் தங்கும் விடுதி ஒட்டியுள்ள வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் அதன் பின்னர் அதிகாலையில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இதுபோன்று லால் பகதூர் நகரில் மசக்காளிப்பாளையம் செல்லும் பிரதான சாலையில் உள்ள சில வீடுகளை குறிவைத்து இந்த நபர் அடிக்கடி நுழையும் காட்சிகள் அங்கு வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இதனால் இங்குள்ள குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உள்ளனர் சமீபத்தில் இங்குள்ள கரூர் வைஷ்யா ஏடிஎம் அறைக்குள் சென்று ஏழு பேட்டரிகளை திருடி சென்றது குறிப்பிடத்தக்கது மேலும் கோவையில் சமீப காலமாக நடந்து செல்லும் பெண்களிடம் நகை பறிப்பு வீட்டிற்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி நகை உள்ளிட்ட பொருட்களை திருடி செல்வது அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இப்பகுதியில் மூன்று மாதங்களாக குறிப்பிட்ட வீடுகளை குறிவைத்து வீட்டிற்குள் நுழையும் இந்த மர்ம நபர் தொடர்பான வீடியோ பதிவுகளை கொண்டு மாநகர காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் காவல் ஆணையருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் செய்து கிளிக் எங்களோடு ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்